ஓபிசி பிரிவினருக்கு உரிய இடஒதுக்கீட்டை மத்திய பாஜக அரசு வழங்கவில்லை. பட்டியலின இடஒதுக்கீட்டையும் பாஜக காலி செய்துவிடும் அபாயம் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி என்பது அரசியல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி. தமிழகம் இழந்த உரிமைகள் அனைத்தையும் மீட்டெடுப்பதே நோக்கம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. அத்தகைய கூட்டாட்சி கருத்தை உள்ளடக்கிய இந்தியாவை அமைப்பதற்காகவே இந்தியா கூட்டணியை அமைத்திருக்கிறோம். இது அரசியல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி. தேர்தல் வெற்றியை மட்டுமே கருத்தில் கொண்டு இதனை நாங்கள் உருவாக்கவில்லை. அந்த வெற்றிக்கு பின்னால் அமையப்போகும் ஆட்சியில் கோலோச்ச வேண்டிய கொள்கைகளை மனதில் வைத்தே நாங்கள் செயல்படுகிறோம். தாய் வீட்டு கலைஞர் நூலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட முதல் படியை பெற்றுக்கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ். ஆசிரியர் கி வீரமணியிடம் பணம் கொடுத்த நூலை வாங்குமாறு கூறியதால் அரங்கம் முழுவதும் சிரிப்பலை. தமிழகத்தில் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி. யார் யாருக்கு இடையே போட்டி என்பது தேர்தலில் தெரிந்துவிடும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. மக்களிடத்துல போய் கேளுங்க, யாருக்கு யார் யாருக்கு எதிரின்னு போய் கேளுங்க, மக்கள்கிட்ட தெளிவாக சொல்லுவாங்க. அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி, 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சி. கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி கருத்து தெரிவிக்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரியதை ஏற்று நவம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றம் இல்லை என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வீடு, வாகனம், தனிநபர் கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது. ராகுல் காந்தியை ராவணன் போல சித்தரித்ததை கண்டித்து தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் போராட்டம். நாகையில் பிரதமர் மோடியின் உருவ பொம்மையை எரித்ததால் பரபரப்பு. காவிரியில் உரிய நீரை பெற்றுத்தரக் கோரி டெல்டா மாவட்டங்களில் அதிமுகவினர் போராட்டம். சாகுபடியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் நாயக்கநேரி ஊராட்சி மன்ற தலைவர் குறித்த ஆளுநரின் பேச்சுக்கு அமைச்சர் துரைமுருகன் கண்டனம். நீதிமன்ற தீர்ப்பை பற்றி கூட தெரியாமல் பேசுவதாக காட்டும். ஆளுநர் ஆர் என் ரவி பாஜக மற்றும் RSS செய்தி தொடர்பாளர் போன்று செயல்படுவதாக அமைச்சர் துரைமுருகன் கண்டனம். தமிழகத்தில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னையில் நடைபெற்று வந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் வாபஸ். பள்ளிக்கல்வித்துறை செயலருடன் நடந்த பேச்சுவார்த்தையில் முடிவு. எங்களது சமவேலைக்கு சமஊதிய கோரிக்கையை கண்ணுடன் பரிசீலித்து எங்களது கோரிக்கையை 3 மாத காலத்திற்குள் நிறைவேற்றி இந்த 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடு சரி செய்யப்படும் என்று கூறியுள்ளார்கள். போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளோம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக தொடரும் சோதனை. 50 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே 2 மதுபான ஆலைகளில் 2வது நாளாக
வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. வள்ளிமேடு என்ற பகுதியில் செயல்பட்டு வரும் பீர் தயாரிக்கும் தொழிற்சாலையிலும் ரெய்டு. திமுக எம்பி ஜெகதிரட்சகன் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு கார்களில் ஐடி அதிகாரிகள் சோதனை. கார்களில் இருந்த ஃபைல்களை பறிமுதல் செய்து விசாரணை. திமுக எம்பி ஜெகத்ரட்சகன் வீட்டிற்கு பணம் எண்ணும் இயந்திரத்துடன் வந்த அதிகாரிகள். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை எண்ணி வருவதாக தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் வரகடத்தில் உள்ள டைரோ லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கிற மருந்து தொழிற்சாலையிலும் வருமான வரித்துறை ரெய்ட். துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் 8க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர் சோதனை. லியோ திரைப்பட இசை வெளியீட்டு நிகழ்ச்சியை பட தயாரிப்பு நிறுவனம் தாமாகவே ரத்து செய்தது. ஏ ஆர் ரகுமான் இசை நிகழ்ச்சி போல குளறுபடி ஏற்பட்டு விடாமல் கவனமாக இருக்குமாறு மட்டுமே அறிவுறுத்தியதாக உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை விளக்கம். லியோ ட்ரெய்லர் வெளியீட்டின் போது ரோஹிணி திரையரங்கம் சேதப்படுத்தப்பட்டதற்கு போலீசாரின் தவறான கையாளுதலே காரணம். ஏஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சியில் குழப்பம் ஏற்பட்டதற்கும் போலீசாரின் தவறான கையாளுதலே காரணம் என உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் கருத்து. தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் மது போதையில் நோயாளிக்கு சிகிச்சை அளித்த பல் மருத்துவர் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் புன்னகை பல் மருத்துவமனைக்கு சீல். திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி முகநூல் பக்கத்தை ஹேக் செய்த மர்ம நபர்கள் அமெரிக்க டாலர் மற்றும் பிட்காயின் வடிவில் பணம் கேட்டு மிரட்டுவதாக சைபர் கிரைம் போலீஸில் புகார். மோசமான நிலையில் உள்ள காவிரி ஆற்றில் தண்ணீரும் இல்லை, மணலும் இல்லை. கரூர் அவரக்குறிச்சி பகுதியில் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 3 பேருக்கு இழப்பீடு கோரிய வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்து. மேட்டூர் அணையின் 41 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு 35 அடிக்கு கீழ் சரிந்தது. அணையில் இருந்து சுமார் 3 அடி தண்ணீர் மட்டுமே பாசனத்திற்காக திறக்க முடியும் என்பதால் டெல்டா விவசாயிகள் கவலை. நன்னடத்தை அடிப்படையில் இஸ்லாமிய சிறைவாசிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பாக அரசின் பரிந்துரை மீது ஆளுநர் முடிவு எடுக்கவில்லை. ஆளுநர் முடிவெடுக்காததால் 5 சிறைவாசிகளுக்கு ஜாமீன் வழங்க ஆட்சேபனை இல்லை என உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். நாகை அமிர்தா வித்யாலயம் சிபிஎஸ்இ பள்ளியில் கல்வி கட்டணம் செலுத்தாததால் தேர்வெழுத அனுமதிக்காமல் வெயிலில் நிற்க வைத்ததாக புகார். மாணவர்கள் மயங்கி விழுந்ததால் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்துடன் வாக்குவாதம். பாம்பன் தூக்கு பாலத்தை ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து கடந்து சென்ற 50க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசை படகுகள். செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். தஞ்சாவூரில் கோட்டக் மகேந்திரா வங்கியின் வாடிக்கையாளர் கணக்கில் 756 கோடி ரூபாய் டெபாசிட் ஆகியிருப்பதாக குறுஞ்செய்தி. ஆவலுடன் சென்று பார்த்தபோது வங்கிக் கணக்கில் வெறும் 6 ரூபாய் மட்டுமே பேலன்ஸ் இருந்ததால் ஏமாற்றம். தமிழகத்தை பின்பற்றி தெலுங்கானாவிலும் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தொடக்கம். மாநில அமைச்சர் கே டி ராமராவ் திட்டத்தை தொடங்கி வைத்தார். சுமார் 3.5 லட்சம் கோடி மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன. மாற்றுவதற்கான அவகாசம் முடிவடைய உள்ள நிலையில் ரிசர்வ் வங்கி தகவல். அமைதிக்கான நோபல் பரிசு இரான் சிறையில் வாடும் நர்கேஸ் முகமதி என்ற பெண்ணுக்கு அறிவிப்பு.
பெண்கள் உரிமை மற்றும் மனித உரிமைக்கான போராட்டங்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த ஆண்டு நோபல் பரிசு. வெளியாகி 20 மணி நேரத்திற்குள் 3 கோடி பார்வைகளை கடந்த லியோ ட்ரெய்லர். ஜெயிலர் படத்தின் ட்ரெய்லர் 3 கோடி பார்வைகளை கடக்க 2 மாதங்கள் ஆன நிலையில் 20 மணி நேரத்தில் கடந்து லியோ சாதனை. ரோஹிணி திரையரங்கத்தில் நடந்த நிகழ்வுக்கு விஜய் பொறுப்பேற்காவிட்டால் திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை. தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க செயலாளர் ஸ்ரீதர் பேட்டி. சினிமா காரணம் இதுதான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுவேன். ஆகவே விஜய் தரப்பு இதுக்கு ஒரு வருத்தமோ கண்டனமோ கண்டிப்பாக தெரிவிக்கணும். தம்பி விஜய் வந்து அந்த திரையரங்கத்திற்கு ஏற்பட்ட ஒரு நஷ்டத்தை ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த நஷ்டத்தை அவங்க ஈடு பண்ணணும். இதுக்கு கண்டிப்பாக தம்பி விஜய் வந்து அவங்க ரசிகர் மன்றத்துக்கு ஒரு அறிவுரையும் சொல்லணும். கண்டிப்பாக இதுக்கு அவர் ஒரு வருத்தமோ கண்டனமோ தெரிவிக்கணும். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.